இளவர் இணைய வானொலி அந்த தொடங்குவதில் எனக்கு உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் தமிழினுடைய சிறப்பு செம்மையெல்லாம் ஈழத்திலேயே சிறப்பாக இருக்கிறது. ஈழத்து தமிழுக்கென்று ஒரு தனித்துவமான தன்மைகள் உண்டு. அது பேச்சு வழக்கிலும் சரி, எழுத்து வழக்கிலும் சரி, ஈழத்து தமிழ் பயன்பாடு மிக சிறப்பானதாக காணப்படுவோம். ஆனபடியால் நாங்கள் ஈழவர் இணைய வானொலி என்ற மூலம் ஈழத்து தமிழ் மொழியினுடைய அமைப்பு, அதனுடைய சிறப்பு பற்றி அகில உலகம் தெரியப்படுத்துவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வகையிலே எங்களுடைய மொழியினுடைய பல்வேறு கூறுகளில் எழுத்து பேச்சு பெற்றோடு நாட்டுப்புற பேச்சு, நகரப்புற பேச்சு, பழமொழிகள், விடுகதைகள், இப்படி பல்வேறு அம்சங்களிலே ஈழத்து தமிழுக்கு ஒரு தனித்துவத்தன்மை உண்டு. புலம்பெயர் நாடுகளிலே உள்ள ஈழத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த தமிழை நன்கு பயன்படுத்துவதாக நான் நிறைய சந்திக்க நேரையும் பார்த்துருக்கிறேன். ஆனால் எங்களுடைய தமிழ் பொதுவான தமிழ் போக்கிலே இன்றைய தலைமுறையினருக்கு அவ்வளோ ஈடுபாடு இல்லாத தன்மை காணப்படுகிறது. அந்த வகையில் பார்க்குற பொழுது எழுத்துப்பிழை, வசனப்பிழை அப்படின்றதெல்லாம் எழுத்து தமிழை விடுகிறார்கள். பேச்சு வழக்கு வேறு, எழுத்து வழக்கு வேறு. அதுதான் சொல்கிற தமிழை சொல்கிறவர்கள் இரு வழக்கு பண்பு உள்ளது, ஒன்று எழுத்து வழக்கு, மற்றது பேச்சு வழக்கு. பேசுகிறது போலேயே எழுதுறதெல்லாம் கதை, நாவல், சிறுகதைகள் வரலாம். ஆனால் கட்டுரை அல்லது ஒரு அரங்கில் பேசுகிறது போன்ற பொழுது அது ஒரு எழுத்து ரீதியான சின்னறிப்பாங்கான ஒரு மொழியாகத்தான் அமையவாங்க. ரெண்டு தரத்திலும் எங்களது ஈழத்து தமிழ் பலமானதாகத்தான் காணப்படுகிறது. ஆனால் பெரும்பாலான மத்திய இடங்களோடு கூட்டு பார்க்கின்ற பொழுது ஈழத்திலேயும் இடத்துக்கு இடம், பிரதேசத்துக்கு பிரதேசம், கிராமத்துக்கு கிராமம் பேச்சு வழக்கிலேயும் வேறுபாடுகள் உண்டு. எழுத்து வழக்கில் வேறுபாடு பெரும்பாலும் குறைவு இல்லையென்றே சொல்லலாம். எங்களை பிடித்துள்ள வடக்குகளில் ஒரு விதமான பேச்சு தமிழ், கிழக்கில் ஒரு விதமான பேச்சு தமிழ், மல்லிகத்தில் ஒரு விதமான பேச்சு தமிழ், தென்னிலங்கையில் ஒரு மாதிரி பல்வேறு வேறுபாடுகள் உண்டு. ஆனால் எழுதுகின்ற வழிக்கிட்டால் எழுத்தன்று வருகின்ற பொழுது எல்லோரும் ஒரே தன்மைக்கான எழுத்துக்களைத்தான் எழுதுகிறார்கள். இந்த வகையில் பாடசாலைகள், பல்கலைக்கழகம், கல்லூரிகள் இவற்றிலே எல்லா பிரதேசத்து மாணவர்கள் வந்திருந்தாலும் அவர்கள் பேசுகிற பொழுது தங்களோட பாஷை பேசிக்கொள்வார்கள். ஆனால் எழுதுகிற பொழுது ஒரே தன்மையில் தான் எழுதுவார்கள். இந்த வகையில் இதை பல்வேறு வகையிலும் இந்த வானொலி முடிவிலாக கொண்டு வருகின்றது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. எனவே நாங்கள் இவர்களை சிறப்பாக இயங்க வேண்டும் வாழ்த்துவதோடு அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் உங்களால் இயன்றவரை நாங்கள் செய்யலாம். அடிக்கடி இவர்கள் ஒரு நிகழ்ச்சி திட்ட தயாரிப்பை செய்து வச்சு ஈழத்து தமிழ் மொழியினுடைய பலத்தை, அதனுடைய சிறப்பை புலப்படுத்துவதற்கு புதிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ராஜாஜி ஒரு சிறுகதையில் எழுதினார், தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சிறுகதையில் ஒரு கற்பனையில் எழுதுகிறார். ஒரு கதாபாத்திரம் சங்கீதம், நடனம், உடற்பயிற்சி எல்லாவற்றிலும் சிறந்திருந்தும் தமிழிலே அந்த அவர் சிறப்புடைய இல்லைங்கிற அவர் சொல்கிறார், நீ தமிழில் நல்ல சிறப்புடைய உங்கள் யாழ்ப்பாணத்தில் போய் யாழ்ப்பாணத்தில் படிச்சுட்டு ஆரம்பிச்சு சொல்லுவதாக ராஜாஜி இந்த சிறுகதை ஒன்றிலே இடம்பெறுவார். எனவே அந்த வகையில் எங்களோட ஈழத்து தமிழுக்கு தனிச்சிறப்பும் தனித்துவமும் உண்டு. அந்த வகையில் உங்களை நான் இந்த வானொலி வெளிக்கொண்டவர்களையும் வானொலி இயங்குவதையும் நாங்கள் பாராட்டி மனதார வாழ்த்தி இந்த திருவாரூர் எவ்வளவு செய்யலாம் என்று மிகவும் உள்ளார்ந்த அன்போடு சொல்லிக்கொள்வோம். நன்றி.